வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் நமது உயர் உள்ளல் டிஎன்பிசி சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா செவன்த்து டேர்ம் த்ரீல இருக்கக்கூடிய வரி மற்றும் அதன் முக்கியத்துவம் இந்த லெசனும் டென்த்து ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் ஃபோர்த்து லெசனாக அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அரசாங்கமும் வரிகளும் சரிங்களா இந்த ரெண்டு லெசனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பைன்ட் பண்ணி இப்போ நம்ம ஒரே லெசனாக இப்போ நம்ம படிக்க போகிறோம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூரியன் தான் பூமியிடமிருந்து உறிஞ்சிய ஈரப்பதத்தை பன்மடங்கு திருப்பி தருகிறது அதுபோல் மன்னன் என்ன பண்ணணும் தன் மக்கள்கிட்ட இருந்து வாங்கின வரியை மறுபடியும் மக்களோட நலனுக்காகவே வந்து செலவு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இப்படி சொன்னவர் யார் காளிதாஸ் அவர்கள் இந்த கூற்றை கூறியவர் யாருன்னு கேட்டால் காளிதாஸ் சரிங்களா இப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருவாயை பெருக்கிறதுக்காக என்னென்னலாம் வந்து வளங்கள் இருக்குது முதன்மையான வளங்கள் கிட்டே இருக்குது வருவாயை பெருக்கன்னு கேட்டால் வரிகள் கட்டணங்கள் விலைகள் குறிப்பிட்ட மதிப்புகள் திட்டம் சரிங்களா இதெல்லாம் தான் வந்து வருவாயை பெருக்குவதற்கான வழிகள் இப்ப வரிகள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த வரி அப்படிங்கிற சொல் வந்து பாத்தீங்க அப்படின்னா வரி விதிப்பு அப்படிங்கிறதுல இருந்து தான் உருவாச்சு சரிங்களா அப்பனா வரி விதிப்புனா என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிப்பீடு என்பது பொருள் புரிஞ்சுதா வரி அப்படிங்கிற சொல் வரி விதிப்புல இருந்து உருவானது அதற்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் மதிப்பீடு என்பது பொருள் சரியா இந்த வரி விதிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெயரையோ இல்லை செயலாவோ இருக்கலாம் ஆனால் இது எப் எதை குறிக்கும் அப்படின்னா செயல்பாட்டை தான் குறிக்கும் ஏன் அப்படின்னா இப்போ வரியை வந்து விதிக்கிறாங்க இல்லையா வரி போடுறாங்க வரி போடுறது அப்படிங்குற பார்த்தீங்கன்னா அது ஒரு செயலை தானே குறிக்குது அதைத்தான் சொல்கிறாங்க அது ஒரு செயல்பாட்டை தான் குறிக்குது ஆனால் அந்த செயலால் என்ன கிடைக்குது அவங்களுக்கு வருவாய் கிடைக்குமா அதுதான் அந்த செயலால் விளையும் வருவாயை தான் என்னன்னு சொல்றோம் வரிகள் அப்படின்னு சொல்றோம் புரிஞ்சுதுங்களா வரி விதிப்புக்கும் வரிகளுக்கும் டிஃபரன்ஸ் இப்போ அடுத்தது பாருங்க இந்த வரி விதிக்கிறதுனால நோக்கம் என்ன முக்கியமான நோக்கம் என்ன ஒரு கவர்மெண்ட் வந்து வரி விதிக்கிறாங்க அப்படின்னா அப்ப அது முக்கிய நோக்கம் என்ன இப்போ அதோட நல்ல அரசுக்காக தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வரி விதிக்கிறாங்க அதாவது கவர்மெண்ட் வந்து இந்த வரி விதிப்பின் மூலமா நிதியை திரட்டுறாங்க சரிங்களா எதுக்காக அரசோட நலனுக்காக புரிஞ்சுதா அதுதான் அப்ப இந்த வரி விதிப்பு முறை அப்படிங்கிறது எந்த கருத்தை மையமாக கொண்டு செயல்படுகிறதுன்னு கேட்டா நல அரசு அப்படிங்கிற கருத்தை தான் மையமா கொண்டு செயல்படுது புரிஞ்சுதா இப்போ செலிக் அப்படிங்கிற பேராசிரியர் ஒரு கூற்று சொல்லியிருப்பார் வரினா என்ன அப்படின்னு பாருங்க அத வரி என்பது ஒருவர் அரசுக்கு கட்டாயமாக செலுத்தும் பங்களிப்பாகும் அரசிடமிருந்து எந்தவித நேரடி நன்மையும் எதிர்பார்க்காமல் கட்டாயமா எல்லாரும் செலுத்த வேண்டியதுதான் இந்த வரி அப்படின்னு சொன்னவர் யார் செலிக்மேன் மேன் அவர்கள் சரிங்களா இந்த வரி மூலியமா கவர்மெண்ட்டுக்கு நேர்முக வரி மறைமுக வரி அப்படின்னு ரெண்டு வரும் ரெண்டு வரியை தான் கவர்மெண்ட்டோட வருமானம் இருக்கு சரிங்களா அப்ப அரசுக்கு வருமானம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னாவே இந்த டாக்ஸ் தான் கிடைக்கிது கரெக்டாக இப்போ இதில் என்ன வரி சொல்றாங்க நேர்முக வரி மற்றும் மறைமுக வரி மூலியமாக தான் கிடைக்குதுன்னு சொல்றாங்க இந்த நேர்முக வரி அப்படிங்கிறது என்னன்னா தனிநபர் வருமானத்துல இருந்து கிடைக்கிறது சரிங்களா இன்கம் டேக்ஸ் எல்லாம் கட்டுறாங்க இல்லையா ஸோ அது மூலியமாக மறைமுக வரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது வந்து பண்டங்கள் மற்றும் பணிகளின் மீது விதிக்கப்படுவது இது வந்து ஜிஎஸ்டி வரி மாதிரி சரிங்களா தான் சொல்றாங்க அதாவது நம்ம வாங்குற பொருளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா விற்பனை வரிகள் விதிப்பாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் தான் இது வந்து மறைமுக வரின்னு சொல்றாங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி ரெண்டு வரிகள் மூலியமா தான் கவர்மெண்ட்டுக்கு வருமானம் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அப்ப பாருங்க அடுத்தது அப்ப எதன் மூலியமா வந்து அரசாங்கம் அதோட நிதி ஆதாரங்களை திரட்டுது அப்படின்னா வரிகள் மூலியமா தான் திரட்டுது சரிங்களா இதில் பாருங்க வளர்ச்சி கொள்கைகளில் அரசாங்கத்தின் பங்கு என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்போ நம்ம வந்து அரசாங்கம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மூன்று நிலைகள்ல இருக்கா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கு இல்லை யாரு மாநில அரசு ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்குள்ள என்ன வரும் மாநில அரசுக்குள்ள பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி பஞ்சாயத்துலாம் வரும் இல்லையா ஸோ அதுதான் உள்ளாட்சி அப்படின்னு கொடுக்குறாங்க ஓகேவா அப்போ இந்த மூன்று நிலைகளையுமே பேஸ் பண்ணி மொத்தம் ஏழு பிரிவுகளா வந்து பணிகளை பிரிக்கிறாங்க சரிங்களா என்னென்ன பணிகளாக பிரிக்கிறாங்க அப்படின்னு பாருங்க பாதுகாப்பு இராணுவம் இந்த பாதுகாப்பு இராணுவம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னாவே இதோட பொறுப்பு யார்கிட்ட தான் இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ட தான் இருக்கும் அயல்நாட்டு கொள்கை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அயல்நாட்டு கொள்கைன்னா என்ன இங்க இருந்து நம்ம ஏற்றுமதி பண்றோம் அங்கேருந்து இறக்குமதி பண்றோம் அதற்கான மூலதனம் உழைப்பு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அயல்நாட்டு கொள்கையும் யாருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும் மத்திய அரசு கிட்ட தான் இருக்கும் ஓகேவா அடுத்தது தேர்தலில் நடத்துறது மூலியமாகவும் சட்டம் மற்றும் ஒழுங்கை காப்பாற்றணும் ஓகேங்களா அடுத்தது பொது நிர்வாகம் மற்றும் பொது பண்டங்களை வழங்குதல் இந்த பொது நிர்வாகம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இது வந்து மத்திய மாநில அரசு சேர்ந்து வந்து பண்ணும் எப்படி பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு மருத்துவமனைகள் கிராமம் மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாத்தையுமே மத்திய மாநில அரசு சேர்ந்து தான் பண்ணும் அதுதான் பொது நிர்வாகம் அப்படின்னு சொல்றாங்க பொது பண்டங்களை வழங்குதெல்லாம் கீழே வந்துடும் அப்படின்னு இப்ப மூன்று நிலைகள் சொன்னோம் இல்லையா அதை சொல்றேன் அதுல மத்திய மாநிலம் ரெண்டும் எதோட பொறுப்பு எடுத்துக்கும் பொது நிர்வாகத்தை எடுத்துக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் மருத்துவமனைகள் கிராமம் நகர்ப்புற வளர்ச்சி எல்லாம் வந்துடும் அதே உள்ளாட்சி அரசு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த உள்ளூருக்கு தேவையான குடிநீர் வசதியா இருக்கட்டும் சாலை வந்து அமைச்சு தரது குப்பை சேகரிக்கிறது அந்த அந்த குப்பையை வந்து அகற்றுதல் வடிகள் அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கறது இது எல்லாமே வந்து யார் பண்ணுவா உள்ளாட்சி அரசு பண்ணும் புரிஞ்சுதான் அந்த மூணு நிலைகளில் ஒவ்வொருத்தரோட வேலை என்னங்கிறது புரிஞ்சுதான் அதை சொல்றோம் ஓகேங்களா அடுத்தது பாருங்க வருமான பகிர்வு மற்றும் வறுமை ஒழிப்புன்னு சொல்றாங்க அது என்ன வருமான மறுபகிர்வு வருமான மறுபகிர்வு அதாவது இருந்து வரிகளை வந்து கவர்மெண்ட் வசூலிக்குது அந்த வரியை என்ன பண்றாங்க மறுபடியும் ஏழை மக்களுக்கே வந்து ஏழை எளிய மக்களுக்கு நம்மளோட நலனுக்காக கவர்மெண்ட் வந்து அதை செலவு பண்ணது இல்லையா அதுதான் மறுபகிர்வு அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இதன் மூலிமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழை அவர்களுக்கு வறுமையை வந்து ஒழிப்பதற்கு இது உதவுது அப்படின்னு சொல்றாங்க சரியா அடுத்தது பொருளாதாரத்தை ஒழுங்குபடுத்துதல் இந்த பொருளாதாரத்தை ஒழுங்குபடுத்துதல் யாரோட கடமை மத்திய அரசோட கடமை அப்ப இத வந்து எப்படி பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்ப் தான் இந்திய மைய வங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் சரிங்களா இந்த ரிசர்வ் பேங்க் மூலயமா தான் இந்த பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துது மத்திய அரசு சரியா அப்போ இவங்களோட வேலையெல்லாம் என்ன பணத்தின் அழிப்பு பங்களிப்பு எப்படி இருக்குது வட்டி விகிதம் எப்படி இருக்குது பண வீக்கம் அந்நிய செலாவணி இது எல்லாத்தையுமே பாதுகாக்கிறது கட்டுப்படுத்துறது யாரோட வேலை இந்திய மைய வங்கியோட வேலை புரிஞ்சுதா இதனோட விகிதங்களில் ஏற்ற இறக்கங்களே வந்து களைவது தான் இந்த மைய வங்கியோட முக்கிய நோக்கம் அப்போ மைய வங்கியின் முக்கிய நோக்கம் என்ன இது எல்லாத்திலையும் இப்போ சொன்னோம் இல்லையா பணத்தின் அழிப்பு வட்டி வீதம் பணவீக்கம் அந்நிய செலாவணி இது எல்லாத்துலேயுமே விகிதங்களில் ஏற்ற இறக்கங்களை களைவது தான் மைய வங்கியின் முக்கிய நோக்கமாகும் புரிஞ்சுதா இப்போ இந்த ரெண்டு இது கொடுத்துருப்பாங்க பாருங்கள் எஸ்இபிஐ என்று சொல்லக்கூடிய இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியமும் இந்திய போட்டி ஆணையம் இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டுமே மத்திய அரசுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது எதுக்காக பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்திய மைய வங்கி அதுக்கப்புறம் என்ன ரெண்டு வாரியம் இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியமும் இந்திய போட்டி ஆணையம் இந்த மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசுக்கு பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தல உதவி செய்து சரியா இப்போ அடுத்தது பார்ப்போமா வரிகள் ஏன் விதிக்கப்படுகிறது அதன் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வரி விதிப்புக்கு முக்கிய காரணமே என்ன அரசுக்கு இது மூலியமாக நிதியை திரட்டி அந்த வருவாயை பெருக்கிறதுக்காக தான் வந்து இந்த வரியவே விதிக்கிறாங்க புரிஞ்சுதா வரி விதிப்பு என்பது அரசுக்கு நிதி அளிப்பதற்காக வருவாயை உயர்த்துவதையோ தேவையை பாதிக்கும் பொருட்டு விலைகளை மாற்றி அமைப்பதையோ நோக்கமாக கொண்டுள்ளது புரிஞ்சுதான் வரிகள் ஏன் விதிக்கிறாங்கன்னு புரிஞ்சுதா கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருவாயை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னா உடனே அவங்க என்ன பண்ணிருவாங்க விலைகள் எல்லாத்தையுமே மாற்றி அமைப்பாங்க அப்போதான் அவங்க என்ன பண்ண முடியும் வரியை வந்து அதிகரிக்க முடியும் அப்படிங்கிறாங்க புரிஞ்சுதா இப்போ பாருங்க நம்ம தற்கால இந்தியாவிலிருந்தே இந்த வரிமுறை அப்படிங்கிறது பண்டைய காலத்துல இருந்தே பின்பற்றிட்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்தியாவில் வரி விதிப்பின் வேர்கள் அப்படின்னு ரெண்டையும் சொல்றோம்னா மனுஸ்மிருதி மற்றும் அர்த்த சாஸ்திரம் ஏன் அப்படின்னா இந்த இரண்டு நூல்கள்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த வரி விதிப்போட முக்கியத்துவத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க சரிங்களா மக்களோட நலனுக்காக விதி விதிக்கிறத பத்தி சொல்லியிருப்பாங்க எந்த ரெண்டு நூலில் மனு ஸ்மிருதி மற்றும் அர்த்த சாஸ்திரத்துல வரிப்பணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதுக்காக செலவழிக்கணும் அப்படிங்கிறதையும் அப்பயே சொல்லியிருப்பாங்க என்னென்ன இராணுவம் மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி கலாச்சாரம் கலைகள் பொதுப்பணிகள் பொதுக்காப்பீடுகள் ஓய்வூதியத்துக்காக ஓய்வூதியம்லாம் கொடுக்குறாங்க இல்லையா கவர்மெண்ட்ல இருந்து ஸோ அந்த மாதிரி பென்ஷன் இதெல்லாம் எதுல கொடுக்குறாங்க நம்ம கட்டுற இருந்து தான் எடுத்து கொடுக்குறாங்க சரிங்களா அது அப்புறம் வேலைவாய்ப்பு இல்லாதவருக்கு ஊக்கத்தொகை கொடுக்கறது குழந்தைகளை பாதுகாக்கிறது இது எல்லாத்துக்குமே வந்து கவர்மெண்ட்டுக்கு பணம் தேவைப்படுது இல்லையா இது எல்லாத்துக்குமே எங்கேருந்து பணம் வருது நம்ம கட்டுற வரி பணத்துலேருந்து தான் கவர்மெண்ட் வந்து இது எல்லாத்துக்கும் செலவு பண்ணுது சரிங்களா இதில் பொருளாதார உள்கட்டமைப்பு செலவுகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எதெல்லாம் வரும் இப்ப போக்குவரத்து துப்புரவு கல்வி உடல்நலம் பொது பாதுகாப்பு இது எல்லாமே இது மட்டும் இல்லாம ஆற்றல் நீர் கழிவு வேளாண்மை எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா மின் இது எல்லாத்துக்குமே வந்து கவர்மெண்ட்டுக்கு அமௌண்ட் தேவைப்படும் இது எந்த இது எல்லா உள்கட்டமைப்பு செலவுகளுக்குமே என்ன பண்ணுவாங்க இந்த வரி மூலியமாக தான் பண்றாங்க கவர்மெண்ட் புரிஞ்சுதா வரிகளை உயர்த்துவதற்கான அரசாங்கத்தின் திறனை என்னன்னு சொல்றோம் நிதி திறன் அப்படின்னு சொல்றோம் புரிஞ்சுதா நிதி திறன்னா என்ன அர்த்தம் வரிகளை வந்து உயர்த்துவதற்காக அரசாங்கத்தோட திறனை தான் நிதித்திறன் அப்படின்னு சொல்றோம் புரிஞ்சுதுங்களா வரி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பொதுவாக ஒரு நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில ரொம்ப பெரிய பங்களிக்கிறது எது அப்படின்னு இந்த வரிகள் தான் சரிங்களா ஒரு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபி என்று சொல்லக்கூடிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பங்களிக்கிறது எது இந்த வரி தான் வரி விதிப்போட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாணயத்தின் நிலைத்த தன்மையை பேணுதல் செல்வத்தை பகிர்வது தொடர்பான பொதுக்கொள்கை வெளிப்படுத்துவது சில தொழில்கள் அல்லது நெடுஞ்சாலைகள் அல்லது சமூக பாதுகாப்பு இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரி விதிக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் நோக்கம் ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க இதெல்லாம் எழுதாதீங்க ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க அடுத்தது வரி விதிப்பு கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நாலு வகையான வரி விதிப்பு கோட்பாடுகளை ஆடம் ஸ்மித் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க பேராசிரியர் ஆடம் ஸ்மித் அவர்கள் நாலு வகையான வரி விதிப்பு கோட்பாடுகள் சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா சமத்துவ விதி சமத்துவ விதினா என்ன வரி அப்படிங்கிறது அனைத்து மக்களுக்குமே வந்து சமமாக செலுத்துகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம் இல்லையா அது மட்டும் பொருள் கிடையாது சரியா அதை தான் சொல்றாங்க சமத்துவ விதி அப்படிங்கிறது என்னன்னா அனைவரும் சமமாக வரி செலுத்தணும் அப்படின்றது பொருள் கிடையாது அதற்கு மாறாக மக்கள் மீது சுமத்தப்படுற வரி வந்து ரொம்ப எளிமையாகவும் நியாயமாகவும் இருக்கணும் அப்படிங்கறதா இந்த விதி புரிஞ்சுதா சமத்துவ விதினா என்ன அர்த்தம் அப்படின்னா மக்கள் மீது சுமத்தப்படுற வரி நியாயமாகவும் எளிமையாகவும் இருக்கணும் அப்படின்னு தான் இந்த சமத்துவ விதி புரிஞ்சுதா அடுத்தது உறுதிப்பாட்டு விதி உறுதிப்பாட்டு விதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கவர்மெண்ட் வந்து வரியை வந்து விதிக்கிறாங்க அப்படின்னா அடிக்கடி வரியை வந்து மாற்றக்கூடாது ஏன்னா திடீர் திடீர்னு வரியை வந்து மாற்றணும் அப்படின்னா மக்களுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா சிரமங்களை தான் வந்து கொடுக்கும் இல்லையா ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணணும் வரி விதிக்கிறதுல உறுதியாக இருக்கணும் அந்த வரி முறைகளில் ஓகேவா வரி முறைகளை அடிக்கடி மாற்றக்கூடாது உறுதியாக இருக்கணும் அப்போ தான் வந்து பொருளாதார வளத்தை மேம்படுத்த முடியும் இந்த விதிகள் மூலியமாக பொருளாதாரத்தோட வீண் செலவுகளுமே தவிக்க முடியும் முடியும் புரிஞ்சுதா அடுத்தது சிக்கன மற்றும் வசதி விதி சிக்கன விதி அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்க சிக்கன விதி அப்படின்னா இப்போ வசூலிக்கப்பட்ட வரி எல்லாத்தையுமே செலவு பண்ணிடக்கூடாது கவர்மெண்ட் என்ன பண்ணணும் குறைஞ்ச அளவில் செலவு பண்ணிவிட்டு மிச்ச வரிகளிருந்து வர வருவாயை கருவூலத்தோட இருப்பில் அப்படியே வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க புரிஞ்சுதா சிக்கனமாக வந்து கவர்மெண்ட் செலவு பண்ணிவிட்டு மிச்ச வரியில் வரி வர வரியிலிருந்து வரக்கூடிய காசை அவங்க வந்து என்ன பண்ணணும் கருவூலத்தில் பத்திரமா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது வசதி வதி வசதி விதி வசதி விதிங்கிறது என்ன அப்படின்னா வரி செலுத்துவோருக்கு வந்து அதிகபட்ச வசதிகளை வந்து வ வழங்கணும் வரி விதிக்கும் போது ம மக்களுக்கு வந்து ஏதுவா இருக்கிற மாதிரி மக்கள் செலுத்துற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வசதி ஏத்த மாதிரி வரியை வந்து விதிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க புரியுதா அதுதான் வந்து இந்த சிக்கன வசதி விதி அப்படின்னு இது ரெண்டு சொல்லியிருக்காங்க இந்த வசதி விதியிலையுமே பாருங்களேன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வரி வந்து எலிமியா இருந்தாதான் வரி வசூலிப்பதற்கான செலவு வந்து குறைவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க புரிஞ்சுதா வரி இப்போ எளிமையாக இருந்துச்சுன்னா அந்த வரியை வசூல் பண்ணுறோம் இல்லையா அதற்கான செலவும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தான் இருக்கும் நமக்குன்னு சொல்றாங்க அப்போ வரி செலுத்துவோரோட செலவு மற்றும் வரி வசூலிப்பரோட செலவு இந்த ரெண்டையும் சேர்த்து தான் வந்து இருக்கணும் அப்படின்றாங்க ஒரு வரி வி விதிக்கும் போது இது ரெண்டையும் சேர்த்து கன்சிடர் பண்ணி தான் வரியை வந்து நியமனம் பண்ணணும் புரிஞ்சுதா இதில் வசதிக்கான வரி அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தோம் இல்லையா இது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நபருக்கு வந்து எப்போ அவங்களுக்கு வரி செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த டைமில் வரி செலுத்தும் போது கிடைக்கிற பணம் எப்போ கிடைக்குதோ அந்த டைமில் அவங்க வந்து வரி செலுத்த வரி வசூலிச்சுக்கலாம் வரி செலுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த வசதிக்கான வரி புரிஞ்சுதா இங்கே பாருங்க ஒரு நபருக்கு வரி செலுத்தும் போதுமான பணம் கிடைக்கும் நேரத்தில் வரி வசூலிக்கப்பட வேண்டும் அவங்க கிட்ட காசு இருக்கிறப்ப நீங்கள் வரி வசூலிச்சிங்க அப்படின்னா அதுதான் என்ன அர்த்தம் வசதிக்கான வரி சரியா என் வசதிக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் இது புரிஞ்சுதா எனக்கு நமக்கு எப்போ கட்டணும்னு தோணுதோ அந்த டைம்ல அவங்க வந்து வசூலிச்சுக்கணும் அதுக்கு பேர் தான் வசதிக்கான வரி அப்படிங்கிறது சரியா இப்போ அடுத்தது பார்க்கலாம் உற்பத்தி திறன் வரி மற்றும் நெகிழ்ச்சி வரி உற்பத்தி திறன் வரினால் என்ன அர்த்தம் அப்படின்னா அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வரி இப்போ இதுக்கு ஒரு வரி வேற ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு வரின்னு நிறைய வரி போடுறதுக்கு பதிலாக எதில் வந்து அதிக வருவாய் கிடைக்குமோ அந்த வரியை மட்டும் விதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க புரிஞ்சுதா அந்த வரிகளை மட்டும் தேர்வு செஞ்சு அரசாங்கம் விதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு தான் உற்பத்தி திறன் அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சுதா நெகிழ்ச்சி வரி அப்படின்னா என்னன்னா மக்கள் வருமானம் அதிகரிச்சதுன்னா தானாகவே அந்த வரி வருவாயும் அதிகரிக்கணும் அதிகரிக்கிற மாதிரி நீங்கள் வரிவமைச்சிங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் நெகிழ்ச்சி வரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பத்தாயிரம் ரூபா பணம் சம்பளம் வாங்குகிற வரும் அவங்களுக்கு வந் பார்த்திங்கன்னா வரி வந்து கம்மியாக இருக்கும் அதே ஒன் லேக் வந்து நீங்கள் சம்பளம் வாங்குறவங்களாக இருந்தால் அவங்க வந்து டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக தானே கட்டுவாங்க ஸோ அவங்களோடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி வரியும் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த நெகிழ்ச்சி வரி அப்படிங்கிறது புரிஞ்சுதான் உற்பத்தி திறனுக்கும் நிகழ்ச்சி வரிக்கும் டிஃப்ரென்ஸு இப்ப அடுத்தது பார்க்கலாம் வரி விதிப்புல மொத்தம் மூன்று வகைகள் இருக்குங்க எப்படி அந்த வரியை விதிக்கிறாங்க அப்படின்னு பாருங்க விகிதாச்சார வரி விதிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னொன்று வளர்வீத வரி விதிப்பு மூணாவது தேவு வீத வரி விதிப்பு இந்த விகிதாச்சார வரி விதிப்பு என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் வளர்வீத வரி விதிப்புங்கிறத ப்ரொக்ரெசிவ் டாக்ஸ் அப்படின்னும் தேவித வரி விதிப்பை வந்து ரெக்ரெசிவ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இப்போ இதில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் விகித வரி விதிப்பு முறை என்று சொல்லக்கூடிய விகிதாச்சார வரி விதிப்பு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமானத்தை எல்லாம் பொருட்படுத்தலைங்க இப்போ உங்களுக்கு ஒரு சம்பளம் இருக்கும் அதே வேறு ஒரு வேலையில் இருக்கா அவங்களுக்கு வேறு சம்பளம் இருக்கும் அதையெல்லாம் பொருட்படுத்தி நம்ம வரி போடலை என்ன பண்ணுறாங்க காமனாக எல்லாருக்குமே வரி வந்து ஒரே மாதிரியே விதிச்சிடுறாங்க அதுக்கு பேர் தான் விகித வரி விதிப்பு முறை அப்படின்னு சொல்கிறது புரிஞ்சுதான் வருமானத்தை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பதுக்கு பேர் தான் விகித வரி விதிப்பு முறை இதில் என்ன ரூல்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமானம் அதிகரிக்கும் போது வரி வந்து பார்த்திங்கன்னா இதில் குறையும் குறையறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க வரி வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி வரி விதிப்பு முறை எதில் பின்பற்றப்படுதுன்னா எக்ஸாம்பிளுக்கு நிறுவன வரி சொல்கிறாங்க ஓகேவா இப்போ பாருங்களேன் பத்தாயிரம் ரூபாய் சேல்ரி வாங்குகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பத்து பர்சன்ட் வரி வந்து விதிச்சாங்கன்னா அப்போ அவங்க எவ்வளோ வரி அளவு கட்டணும் ஆயிரம் ரூபாய் கட்டணுமா அதே அவங்க இருபதாயிரம் ரூபாய் அப்படின்னா அவங்களுக்கும் எவ்வளோ தான் பத்து பர்சன்ட் தான் அப்போ வரி விகிதத்தில் எந்த வித்தியாசமும் கிடையாது ஆனால் அவங்க செலுத்துகிற அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் புரிஞ்சுதா அப்போ ஈக்குவல் தானே பத்தாயர ரூபா வாங்குறவங்க ஆயிரம் ரூபா வரி கட்டுறாங்கன்னா இருபதாயிரம் வாங்குறவங்க ரெண்டாயரூவா வரி கடி தான் ஆகணும் இல்லையா ஸோ அது வந்து ஈக்குவல் தான் ஸோ வரி விகிதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி அதை பின்பற்றப்படுது அதை தான் சொல்கிறாங்க இந்த வரி விகித வரி விதிப்பு முறை என்பது அடுத்தது பாருங்களேன் வளர்விகித வரி விதிப்பு முறை இதில் ஒருத்தரோட வருமானம் அதிகரிக்கும் போது வரி விகிதமும் அதிகரிக்கும் அப்போ வருமானம் அதிகரிக்கும் போது பாருங்க வருமானம் அதிகரிக்கும் போது வரியும் அதிகரிக்கும் இப்போ பத்து பர்சன்ட் வந்து பத்தாயிர ரூபாய்க்கு பத்து பர்சன்ட் வந்து வட்டி கட்டுறாங்கன்னா அவங்களுக்கு வரி எவ்வளவு ஆயிரம் ரூபாய் அதே இருபதாயிரம் ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஜாஸ்தியாகுதா சம்பளம் ஸோ வந்து இப்போ எவ்வளோ இதுவும் ஜாஸ்தியாயிரும் எது அந்த வரி விதிப்பு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு உதாரணத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாகும் வரி விதிப்பு முறையும் ஜாஸ்தியாகும் விகித முறையும் ஜாஸ்தி ஆகுது ஓகேவா அப்போ அவங்க அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க கட்டுவாங்க இதே முப்பதாயிரம் சேலரி அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வரி விதிப்பு அதிகரிக்கும் அப்போ அவங்களோட வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க அவங்க பே பண்ணுற வரியும் ஆகும் அதிகரிக்கும் இதுதான் வளர் வீத வரி விதிப்பு முறை அடுத்தது தேய்வு வீத வரி விதிப்பு முறை அப்படிங்கிறது என்னன்னா இது எப்போதுமே ஒரே மாதிரியே வந்து இருக்கும் அதாவது அதிகமாகவும் சரி குறைவாகவும் சரி வருமானம் ஈட்டுபவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரியாக விதிக்கப்படும் வரி தான் இந்த தேவி வீத வரி அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா இது யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும் குறைந்த வருமானம் ஈட்டுபவர்களுக்கு இது ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்கும் சரியா உதாரண தேய்வு வீத வரி விதிப்பு முறையில் என்ன உதாரணம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விற்பனை வரி இப்போ ஏதாவது நீங்கள் பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பொருள் பார்த்தீங்க அப்படின்னா அது அதுக்குரிய டேக்ஸு நான் வாங்கினாலும் அதே டேக்ஸ் தான் கட்டுவேன் எனக்கு மேலே மேலே இருக்கிறவங்க வாங்கினாலும் அதே டேக்ஸ் தான் கட்டுவாங்க இல்லையா குறைவா சம்பளம் வாங்குறவங்களும் அதே தான் கட்டுறோம் நமக்கு மேலே இருக்க அதிகமாக சம்பளம் வாங்குறவங்களும் விற்பனை வரையணும் போது அதே தான் கட்ட போகிறாங்க ஸோ அதை தான் சொல்கிறாங்க புரிஞ்சுதுங்களா ஸோ இந்த மாதிரி மூணு மெத்தடை பேஸ் பண்ணி தான் வரியை விதிக்கிறாங்க புரிஞ்சுதா இப்போ அடுத்தது வரிகளோட வகைகள் பார்க்கலாமா இப்போ வரிகளோன் வகைகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நேர்முக வரிகள் மற்றும் மறைமுக வரிகள் அப்படின்னு இருக்கு இந்த நேர்முக வரிகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு தனிநபர் மீதோ அல்லது ஒரு நிறுவனத்தின் மீதோ நேரடியாக விதிக்கப்படுவது அதாவது டாக்ஸ் கட்டுறோம் இல்லையா இது எல்லாமே இதில் வந்துடும் நேர்முக வரியில் வந்துடும் இதில் வரி சுமை நான் இப்போ நான் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னா நான் வாங்குற சாலரிக்கு நான் தான் கட்டுவேன் என்னோட சுமையை வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு மேலே நான் வந்து மாற்றி தர முடியாது புரிஞ்சுதா அதுதான் வந்து இந்த நேர்முக வரியில இப்போ இந்த பேராசிரியர் என்ன நேர்முக வரி என்பது யார் விதிக்கப்படுகிறதோ அவரே அவ்வரியை செலுத்துவதாகவும் வரி சுமத்துவரே வரி சுமையை ஏற்க வேண்டும் இந்த கூற்றை கூறியவர் யார் ஜே எஸ் அவர்கள் புரிஞ்சுதா உதாரணத்துக்கு அன்பளிப்பு வரி வருமான வரி சொத்து வரி நிறுவன வரி இது எல்லாமே யார் கட்டணும் அவங்க அவங்க தான் கட்டணும் இந்த நிறுவன வரி அப்படின்னு எடுத்துட்டிங்கனாலுமே அவங்களோட பங்குதாரர்கள்ட்டருந்து தனி நிறுவனங்களாக இருக்கும் நிறுவனங்களுக்கு விதிக்கப்படுவது தான் இந்த நிறுவன வரி சரியா நிறுவன வரினா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க அதுக்காக தான் இங்கே கொடுத்தது இப்போ நிறுவனம் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் வந்து நிறையா வந்து பார்ட்னர்ஸ் இருப்பாங்க இல்லையா இல்லையா ஷேர் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க பங்குதாரர்கள் ஸோ அவங்களுக்கு தனி நிறுவனங்களாக இருக்கும் நிறுவனங்களுக்கு கூட விதிக்கப்படுற விய வரியை தான் என்னன்னு சொல்றாங்க நிறுவன வரி அப்படின்னு சொல்றாங்க இவங்களுக்கு காப்புரிமை வட்டி மூலதனம் சொத்துக்களை விற்பனை செய்வது மூலயமா வரக்கூடிய லாபம் தொழில்நுட்ப சேவை இது எல்லாத்துலேயுமே என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா வரியை வந்து போடுவாங்க புரிஞ்சுதா வெளிநாட்டில் இருந்து வெளிநாட்டு நிறுவனம் இருக்கு இல்லையா அங்கே வெளிநாட்டில் இருந்து இங்கே வந்து நிறுவனம் வச்சுருப்பாங்க இல்லையா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வருமா வருவாய் வரி வந்து செலுத்தணும் அது மூலியமாகவும் நமக்கு வந்து வருவாய் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க சரியா இப்போ உதாரணத்துக்கு இங்கே பாருங்க இப்போ வந்து ஐம்பது கோடிக்கு இப்போ வந்து ரெண்டு ரூல்ஸ் இருக்குது எதுக்காக வெளிநாட்டு நிறுவனமாக இருந்ததுன்னா ஒருவேளை வெளிநாட்டு நிறுவனமாக இருந்ததுன்னா எவ்வளோ வரி அவங்களுக்கு இந்திய நிறுவனமாக இருந்தால் அவங்களுக்கு எவ்வளோ வரி அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க அதாவது ஐம்பது கோடிக்குள்ள வருமானம் இருந்துச்சுன்னா அது இந்திய நிறுவனமாக இருக்கும் பட்சத்தில் இருபத்தி அஞ்சு சதவீதம் அவங்க டேக்ஸ் கட்டணும் அதே வெளிநாட்டு நிறுவனமாக இருந்தால் எவ்வளவு நாற்பது அதே ஐம்பது கோடிக்கு மேலே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்திய நிறுவனமாக இருந்ததுன்னா முப்பது சதவீதமும் வெளிநாட்டு நிறுவனத்துக்கு காமன் ரெண்டுக்குமே எவ்வளவு தான் அவங்க ஐம்பது கோடிக்கு மேலே இருந்தால் இருந்தாலே அவங்க என்ன கட்டணும் நாற்பது சதவீதம் வெளிநாட்டு நிறுவனங்கள் கட்டுவாங்க இந்திய நிறுவனங்கள் இருபத்தஞ்சு சதவீதம் முப்பது சதவீதம் கட்டுவாங்க புரிஞ்சுதா உங்களுக்கு டிஃப்ரென்ஸு ரைட் இப்போ ஃபஸ்ட்டு நான் இதை நேர்முக வரிகள் சொல்லிட்டேன் இப்போ மறைமுக வரிகள் தனியாக சொல்லிடுறேன் பாருங்கள் மறைமுக வரி அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா எதெல்லாம் சொல்லுவோம் இப்போ இந்த மறைமுக வரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பண்டங்கள் மற்றும் பணிகளின் மீது விதிக்கப்படுவது தான் இந்த மறைமுக வரி அதாவது விற்பனை வரி எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குகிற பொருளுக்கு மறைமுகமாக தானே நீங்கள் பொருள் வாங்குறீங்க ஆனால் அதுக்குரிய டேக்ஸும் சேர்ந்து தானே அந்த பொருளோட விலையை நி நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க ஸோ தான் மறைமுக வரி அப்படின்னு சொல்கிறாங்க சரியா தமக்கு விதிக்கப்பட்ட வரி சுமையை எளிதாக மற்றவருக்கு மாற்றலாம் ஏன்னால் இப்போ வந்து நான் வந்து பொருள் வாங்கி விற்கிறேன்னா நான் அதுக்கு டேக்ஸ் கட்டி நான் வாங்கியிருப்பேன் நீங்கள் கிட்டே அதுக்கு பொருள் கொடுத்து வெலை கொடுத்து வாங்கும்போது அதற்குரிய டேக்ஸையும் சேர்த்து தான் நான் உங்ககிட்ட வசூல் வச்சுருப்பேன் கரெக்டாக ஸோ அதை தான் என்னுடைய வரி சுமையாது தமக்கு விதிக்கப்பட்ட வரி சுமையை எளிதாக மற்றவருக்கு மாற்ற முடியும் எதில் மறைமுக வரிகள்ல ஆனால் மற்றவங்களுக்கு மாற்ற முடியாதது வரி சுமை எதில் நேர்முக வரியில்லை டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுதா இப்போ பாருங்கள் முத்திரைத்தாள் இதுக்கு என்னென்ன உதாரணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் முத்திரைத்தாள் வரி அப்படின்னா என்ன அர்த்தம் திருமணம் சொத்து பதிவெல்லாம் நடக்குது இல்லையா ஸோ அதுக்கெல்லாம் வரி வ சொல்லிக்கிறாங்களா அதுதான் முத்திரைத்தாள் வரின்னு சொல்கிறாங்க பொழுதுபோக்கு அதுக்கப்புறம் சுங்கத்தீர்வு வரி அப்படின்னு சொல்லக்கூடிய கலால் வரி ஆயத்தீர்வை வரி இந்த மூணுமே ஒன்று தாங்க கலால் வரி சுங்கத்தீர்வை வரி ஆயத்தீர்வை வரி அப்படின்னு சொன்னால் மூணுமே ஒன்று தான் சரியா ஸோ இது எல்லாமே அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி அப்புறம் வேட்டு வேட்டுன்னா விற்பனை வரி ஜிஎஸ்டினா பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி சரிங்களா அது மட்டும் இல்லாமல் சேவை வரி சர்வீஸ் டேக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் இந்த சேவை வரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக யாருக்கு போயிடும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிரும் சரியா அது தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதில் என்ன மே மேஜர் டிஃப்ரென்ஸ் இந்த நேர்முக வரிக்கும் மறைமுக வரிக்கும் என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இந்த மறைமுக வரியில் பணவீக்கம் அழுத்தம் உண்டு ஆனால் நேர்முக வரியில் என்ன இருக்காது பணவி கழுத்தம் இருக்காது வரி தாக்கமும் வரி நிகழ்வும் வெவ்வேறாக வந்து உங்களுக்கு எதில் காணப்படும் இந்த மறைமுக வரியில் காணப்படும் ஆனால் நேர்முக வரியில் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறாக இருக்காது ஒரே மாதிரி தான் இருக்கும் நெகிழ்வுத்தன்மை அதிகம் கொண்டது எது மறைமுக வரி நெகிழ்வுத்தன்மை குறைவாக இருக்கிறது எது நேர்முக வரி புரிஞ்சுதா இப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நீங்கள் படித்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக புரியும் சரிங்களா இப்ப அடுத்தது பாருங்க மத்திய வருமான சட்டம் எப்ப கொண்டு வந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வந்து கொண்டு வந்தாங்க இந்த மத்திய வருமான சட்டம் இது வந்து எதுக்காக அப்படின்னா இந்த சட்டத்தின்படி நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் அப்படின்னு ஒண்ணு அமைச்சாங்க புரிஞ்சுதா அப்ப மத்திய வருமான சட்டம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல கொண்டு வந்தாங்க இந்த சட்டத்தின்படி நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் அமைக்கப்பட்டது சரியா மொத முதல்ல ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் இந்தியாவில் வருமான வரிய நியமித்தவர் யார் சாரி அறிமுகப்படுத்தினவர் யார் அப்படின்னா சர் ஜேம்ஸ் வில்சன் அவர்கள் புரிஞ்சுதான் இந்தியாவில் முதன் முதலாக வருமான வரியை யார் அறிமுகப்படுத்தினார் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் சர் ஜேம்ஸ் வில்சன் அவர்கள் அறிமுகப்படுத்தினார் இது எப்போ வந்து அறிமுகமாச்சு அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் ஏன் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ஃபிஃப்டி செவனில் ரிவோல்ட் நடந்துச்சு இல்லையா அதாவது பெருங்கழகம் அந்த பெருங்கழகத்தில் நிறைய இழப்பு வந்து ஏற்பட்டுச்சு ஸோ அந்த இழப்பை ஈடுகட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வரியே வந்து விதிக்க ஆரமிச்சாங்க கவர்மெண்ட் புரிஞ்சுதா அடுத்தது பாருங்கள் இந்தியாவில் நேரடி வரு வரிகளை விட மறைமுக வரி மூலியமாக தான் அதிக வருவாய் கவர்மெண்ட்டுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இந்தியாவோட முக்கிய மறைமுக வரி எது அப்படின்னா சுங்க வரி அப்படின்னு சொல்லக்கூடிய கலால் வரி டோல்கேட் இருக்கு இல்லையா அது சுங்க வரியும் ஜிஎஸ்டி வரியும் சரிங்களா இப்போ தான் நம்ம எது வாங்கினாலுமே அதுக்கு என்ன போடுறாங்க ஜிஎஸ்டி வரி இருக்குல்ல அதான் சொல்கிறாங்க இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கிய மறைமுக வரியாக இருக்குது இது மூலியமாக தான் நிறையா வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வருவாய் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அடுத்தது பாருங்க இந்த சுங்க வரி அப்படிங்கிறது எதிலாம் விதிப்பாங்க இந்த கலால் வரி அப்படின்னு சொல்லக்கூடியது எதிலாம் விதிப்பாங்க அப்படின்னா உற்பத்தி பொருட்கள் மீது விதிக்கப்படும் வரியை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா சுங்க வரி அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா கலால் வரி அப்படின்னா அதுதான் அர்த்தம் இப்போ மொத்த மற்றும் சில்லறை விற்பனையாளர்களிடருந்து பொருட்களை வாங்குபவர்கள் செலுத்த வேண்டியது இந்த கலால் வரி சரியா அதாவது இப்போ நீங்கள் ஹோல்சேலில் வந்து நம்ம பல்காக வாங்கிட்டு வரோம் ஸோ அவங்க அப்புறம் வந்து சில்லறை வியாபாரிகள் இவங்க எல்லாருமே இருப்பாங்க இல்லையா ஸோ இந்த வியாபாரிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல இருந்து தான் வாங்கிட்டு வருவாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம செலுத்துறது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த சுங்க வரி கலால் வரி அப்படின்னு சொல்கிறோம் இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்குள்ளேயும் வந்துடும் ஏன்னா இப்போ நம்ம அங்கேருந்து இங்கே வந்து கொண்டு வருவாங்க இல்லையா எல்லா திங்ஸையும் வந்து அங்கேருந்து இங்கே வந்து கொண்டு வருவாங்க இல்லையா வெவ்வேறு ஸ்டேட்டுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போடுறதெல்லாம் இந்த கலால் வரிக்குள்ளே தான் வரும் சரிங்களா பாருங்க இவ்வரி விற்பனை வரி போன்ற மறைமுக வரிகளிலுக்கு கூடுதலாக விதிக்கப்படுகிறது அப்ப சுங்கவரி வரி அப்படிங்கிறது எதுக்கு விதிக்கப்படுது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதை விதிக்கிறது எதுக்காக விற்பனை வரிக்கு மேலே அதிகமாக கூடுதல் வரியை தான் வந்து இந்த மறைமுக வரி அப்படின்னு சொல்றாங்க புரிஞ்சுதா மொத்த மற்றும் சில்லறை விற்பனையாளர்களுக்காக போடுறது தான் இந்த சுங்க வரி அப்படின்னு சொல்லக்கூடியது புரிஞ்சுதா புரிஞ்சுதா இப்போ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி சரியா இந்த லெசன் வந்து இப்போ ரெண்டு லெசன் கம்பைன் பண்ணி நம்ம எடுக்கிறதுனால கொஞ்சம் லாங்காக இருக்கும் ஸோ வந்து இது வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் பார்ட்டாக வச்சுக்கலாம் இந்த ஜிஎஸ்டிலேருந்து நம்ம செகண்ட் பார்ட் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம செகண்ட் பா பார்க்கலாம் செகண்ட் பார்ட் பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ அடுத்த பார்ட்டில் நம்ம செகண்ட் வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்